நானே சிவனேன்னு வீட்டில் படுத்திருந்தேன். இந்த ஒரு லாக்டவுன் ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ணானுங்க, வீட்டில் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு ஒரே நச்சலப்பா. சரி, வந்ததான் வந்துட்டோம், மாப்பிள்ளை இருப்பான், அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு கூப்பிட்டு பார்ப்போம், வந்தான்னா கூட கூட்டிகிட்டு போவோம், நம்ம மட்டும் இப்படி தனியாக போகிறது என்னது? நம்ம மாப்பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி இருக்குது. இவன் என்ன பண்ணுறான் வெளியே? இவன் இப்படியெல்லாம் வெளியே வரமாட்டானே, என்னவா இருக்கும்? சரி கேட்டு பார்ப்போம். என்ன மாப்பிள்ள வெளியிலலாம் வந்திருக்க? நியாயமா நீ வெளியெல்லாம் வரமாட்டியே? வா மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. எங்கே மாப்பிள்ள? இங்கே வீட்டில் லாக்டவுன் ஓப்பன்னு நம்மளே போய் பொருள் வாங்கிட்டு வந்து சொல்லி தாட்டி விட்டாங்க மாப்பிள்ள. என்ன உனக்கும் அதே பிரச்சனையா மாப்பிள்ள? என்னையும் மாதிரி தான் சொல்லி தாட்டி விட்டாங்க. சரி வா, ரெண்டு பேரும் போவோம். சரி வா மாப்பிள்ள, போவோம். நமக்கு வாச்சது இவ்வளவுதான். வா மாப்பிள்ள, போறதுக்கு முன்னாடி ஒரு டீயை போட்டு போவோம். சரி மாப்பிள்ள, ஸ்ட்ராங்கா ரெண்டு டீ சொல்லு மாப்பிள்ள. இந்த குமார் பையில கூப்பிடுவா மாப்பிள்ள, வருவானா? அவனை கூப்பிடுறது என்ன மாப்பிள்ள, அங்க பாரு, வரான் பாரு. டேய் வாடா வாடா குமாரே, எப்படி இருக்கிற? வர மாப்பிள்ள, அப்படியேதான் இருக்க. நீங்க என்னடா பண்றீங்க இங்க? சும்மா அப்படியே கடைக்கு போகலான்னு வந்த மாப்பிள்ள, அதுக்குள்ளே நம்மால் வந்தேன். சரி அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் மாப்பிள்ள. இப்போ நீங்கள் வந்துட்டா, வா ஒரு டீயை போடு. அப்புறம் மாப்பிள்ள எப்படி போயிட்டுருக்குது உங்களுக்கு கொரோனா லாக்டவுன்லாம்? எங்கள் மாப்பிள்ள அப்படியே தான் போயிட்டுருக்குது. டெய்லி டிவியை பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், பப்ஜி விளையாடுறோம், இதே தான் ஓடிட்டுருக்குது ரொட்டேஷனாக. அப்புறம் குமார், உனக்கு எப்படி போயிட்டுருக்குது? ஏ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்டா. என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஏடா போன வாரம் கைமாத்தா ஒரு 500 கேட்டதுக்கு வேலை இல்லை மாப்பிள்ள. லாக்டவுன்னால் ஒரு ஒர்க்குமே இல்லை, சும்மா தான் இருக்கேன். மாத கடைசி வேற சுத்தமாகவே பணம் இல்லைன்னு சொன்னால் இப்போ ஏடானா ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற? அப்படி அப்போ உண்மையாலுமே பணம் இல்லை, வேலை இல்லைடா மாப்பிள்ள. இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. டேய் நாடகத்தை போடாத, யார்கிட்ட ஓட்டுற, நம்மகிட்டே வா. விடுங்கடா விடுங்கடா, ரெண்டு பேரும் ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் கரெக்டு தான் மாப்பிள்ள. இந்த லாக்டவுன் வந்து மாப்பிள்ள ஒரு மனுஷன் படாத பாடுபடுத்துது மாப்பிள்ள. கொரோனாங்கிறாங்க, என்னென்னமோ புதுசு புதுசாக நோய் சொல்கிறாங்க மாப்பிள்ள. என்னென்னு நமக்கும் புரிய மாட்டேங்க. நியூஸை போட்டால் சரி, எந்த சேனலில் போட்டாலும் கொரோனா கொரோனா. ஃபேஸ்புக் பார்த்தா கொரோனா, இன்ஸ்டாகிராம் பார்த்தா கொரோனா. அதை பார்த்தாலே நமக்கு கொரோனா வந்துட மாட்டேங்க மாப்பிள்ள. அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேங்க. இதையெல்லாம் கூட விட்டுருவோம் மாப்பிள்ள. நான் போயிட்டு இருந்த லாக்டவுனில் இந்த 2000 ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம வீட்டில் போய் நிற்க சொல்லிட்டாங்க மாப்பிள்ள. அதை அடித்து முடிஞ்சு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே எப்பா. ஆமாடா, என்னையும் போக சொன்னாங்க, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி சமாளிச்சுட்டேன்டா. அப்படியே தெரியும், நீ சரியான கேட்க மாதிரி எங்களுக்கு தெரியும்டா உனையை பற்றி. நீ எது எதுக்கு எப்படி எப்படி சொல்லி சமாளிப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? கேட்டால் உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டேன். சரி உங்கள்கிட்ட என்ன போய் பேசுறது? சரி மாப்பிள்ள, நம்மளாம் இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் சுத்தவும் கூடாது, கொரோனா வேற வந்துடும்டா. அவன் நம்மளாம் மாஸ்க் போடாமல் வேற உட்காந்துருக்கோம், போலீஸ்காரன் வந்தாருன்னா வாழை வாழும்படுறேன். உட்கார, என்னடா பொட்ட பிள்ளையாட்ட பயந்துட்டு இருக்கிற? நீ ஒரு பெரிய லேடு மாதிரியே பேசுறியாடா. ஆனா அது இதுன்ட்டு பூரா எல்லா மெடிசனையும் கரைச்சு குடிச்சோன்னாட்டே பேசிட்டு இருக்கியா? டாக்டர் கூட இவ்வளவு பேச மாட்டாரா? ஏடா பண்ண சொல்ற, கொரோனா வந்துருச்சுன்னா என்னடா ஆறாப்பாப்பா, நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் வராது மாப்பிள்ள, நம்ம பார்க்காத கொரோனாவா? எங்கெங்கயோ சுத்தினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையாமா, இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும்னா நோய் வந்துருமா? என்னடா நீ. சரி அப்புறம் ஃபேமிலியில எல்லாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன மாப்பிள்ள, நல்லா தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 ஒரு வாரம் கிட்டே நல்லா தான் இருந்தது. போக போக ஒரே மூஞ்சி பார்த்து 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 அதிகமாக வெறுப்பாகி சண்டை தான் மாப்பிள்ள வருது. என்ன பண்ணுறனே தெரில, வாழ்க்கையே ஒரே வெறுப்பாக போயிட்டுருக்கு. ஆடா ஆமாம் மாப்பிள்ள, நானும் இப்போ தான் சரி ஏதோ காலேஜ் முடிச்சிருக்கிறோம், ஒரு வழியில் நம்மளும் எப்படியாவது செட்டில் ஆயிடுவோம், அதை பண்ணி இதை பண்ணி மேலே வந்துடலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்துருச்சு, நம்மளையும் படாத பாடு படுத்துது மாப்பிள்ள. ஒன்று வேலைக்காகிற மாதிரியே தெரியல. அவையவே ஓட்டுறது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மாப்பிள்ள. ஒரு ஒரு நாளை தள்ளுறதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒவ்வொரு ஐடியா வச்சுருந்தோம். இப்போ ஏதோ கடைசியில் கவர்மெண்ட் கொடுக்குற 2000 ஓட்டிகிட்டு இருக்கிற மாப்பிள்ள. அதுவும் கரெக்டு தான் மாப்பிள்ள. இந்த கவர்மெண்ட்டில் 2000 கொடுக்கலன்னா நம்மளோட நிலைமையெல்லாம் ரொம்ப கவலைக்கிடமாக போயிடும் மாப்பிள்ள. குடும்பத்தில் வாழ்வாரதாரம் இல்லை, அப்பா சம்பாதிக்கல, நம்ம சம்பாதிக்கல. நல்ல வேலை நம்ம வந்து லாக்டவுனில் வந்து மாட்டிக்கணும் மாப்பிள்ள, இல்லைன்னா தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு சொல்லியே நமக்கு வாழ்க்கையை கெடுத்துருவாங்க மாப்பிள்ள. வெறுப்பேற்றி வெறுப்பேற்றியே கொண்டுருவாங்க. ஆமாம் மாப்பிள்ள, இது வேற நல்ல வேலை நம்மளே வந்து கரெக்டாக பேட்ச் முடிச்சோன்னே லாக்டவுன் வந்துடுச்சு, அதனால அந்த வீட்டில் தண்டச்சோறுங்கிற பேச்சு கிடையாது மாப்பிள்ள. டேய் டேய், நீ எல்லாம் சொல்லக்கூடாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற நாய். நீ எல்லாம் நம்மகிட்டே ஓட்டிகிட்டு இருக்கிறியா?
நீ எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாதுரா. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட போட மாப்பிள்ள அட விடு மாப்பிள்ள, நீ வேற புதுசா இப்ப ஏதோ கருப்பு பூஞ்சைங்கிறானுங்க வெள்ள பூஞ்சைங்கிறானு என்னென்னமோ நோய் வருதுங்கிறானு மாப்பிள்ள, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஆமா மாப்பிள்ள, அது எதை கருப்பு பூஞ்சைங்கிற ஒரு நோய் வருது, கண்ணை தாக்குதுங்கிறானுங்க, தாவரத்துல இருந்தா வருதுங்கிறானுங்க, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது மாப்பிள்ள. இவனுங்க புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறானுங்க வெளிநாட்டுக்காரன், நம்மளே புதுசு புதுசா நோயை கண்டுபிடிச்சிட்டே போறானுங்க மாப்பிள்ள. நோய் வர வச்சிருவீங்களா இருக்குடா. சரி மாப்பிள்ள, நான் அப்படியே கிளம்புறேன், போயிட்டு வரேன், நேராச்சு பாய். நம்ம வேணா அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சுக்கிது பார்ப்போம், மீட் பண்ணுவோம், முடிஞ்சா மீட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபோன் பண்ணுறேன் மாப்பிள்ள. சரி ஓகே மாப்பிள்ள, பாய். நீயும் கிளம்பு, நான் அப்புறமா போகிற கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு. ஐயோ, அம்மா வேறு இன்னமும் வாங்கிட்டு வர சொன்னாங்களே, நான் வேறு இவனுங்களோட பேசி மறந்துட்டேனே, என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி வீட்டுக்கு போவோம், போயிட்டு என்னென்னு கேட்போம், கேட்டால் இன்னும் ரெண்டு அடி அடிப்பாங்க, அது இதுன்னு பேசுவாங்க. சரி வாங்கிக்குவோம், சரி போவோம்.